வணக்கம் சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மளோட பாரம்பரிய விளையாட்டான, அதுவும் இந்த லாக்டவுன்ல அதிகமா விளையாடக்கூடிய விளையாட்டான தாயம், அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த தாயத்துக்கு வந்து தாயகரம், சோழி, சொக்கு, சோதாட்டம் அப்படிங்க நிறைய பேர் இருக்கு. இந்த கேம் யாரு கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பெயர் எதுவுமே இல்லை. ஆனா வந்து மெக்சிகோல இருக்கிற மாய நகரத்துல வந்து இதோட சிற்பம் செதுக்கி இருக்காங்க. இந்த விளையாட்டை வந்து தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற சிற்பம் இருக்குதான். இந்த விளையாட்டை பெரியவர் முதல் சிறியவர் வரை வந்து விரும்பி விளையாடுறாங்க. சிறியவர் விளையாடும் போது என்னன்னா பார்வை திறன் கூடுமாம், அது மட்டும் இல்லாம அறிவு திறன் அதிகமாக கூடுமாம். ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற வந்து அறிவு வந்து தானா உருவாகுமாம். பெரியவங்க விளையாடும் போது என்ன ஆகுனா ஒரு தொழில் நம்ம எப்படி விருத்தி பண்றது, அடுத்த நிலைக்கு நம்ம எப்படி போகுது, எப்படி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற வந்து அறிவு திறன் அதிகமாக வளர்ப்போம். பெண்கள் விளையாடும் போது என்னாங்கன்னா குடும்பத்தில் எப்படி சூழ்நிலை சமாளிக்கிறது அப்படிங்கிற அறிவும் மேம்படுமா. தாயம் அப்படின்னா வந்து தாயகம் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உள்ளது. தாயமத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னா உரிமை என பொருள் உள்ளது. அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாயத்துல வந்து சொத்து, நகை, பணம் அதை வச்சு விளையாடுவாங்க. அதை வச்சு விளையாடும் போது அதை வந்து மீட்பதற்காக, அதாவது அதை வந்து நம்மள மறுபடியும் நம்மகிட்டயே வரணும் அப்படிங்கிறதுக்காக சில யுத்திகளை கையாண்டு அதை வந்து மீட்டு எடுப்பாங்க. அதுக்காக வந்து உரிமை என பொருளுக்கு பதிலாக வந்து தாயம் அப்படிங்கிற ஒரு பொருளா இருக்கலாம். தாயம் அப்படின்னா வந்து ஒரு குழந்தை தன்னோட தாய் வயிற்றுலேருந்து வெளிவரும் போது தான் வந்து அதனோட வந்து வாழ்க்கை சுழற்சி ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் வந்து நமக்கு தாயம் விழுந்தால் வந்து ஒன்றுன்னு சொல்ல மாட்டோம், வந்து தாயம் தான் சொல்லுவோம். தாயம் விழுந்ததுக்கப்புறம் தான் வந்து அந்த அதனோட ஆட்டமே சூறுபிடிக்கும். அதுதான் வந்து தாயம் அப்படின்னு வந்து நம்மளோட முன்னோர்கள் வச்சிருக்காங்க. ஒரு தமிழ் மன்னர் என்ன பண்ணிக்கிறார்னா எதிர்நாட்டை தாக்கி ஃபுல்லாக டோட்டலாக க்ளோஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட ஒரு சித்தர்கிட்ட போய்க்கிறாரு. ஒரு சித்தர்கிட்ட போய் சித்தர் எனக்கு இது மாதிரி சூப்பர் பவர் வேணும், எதிர்நாட்டை தாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோட கேட்டுக்கிறார். அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா கேஷுவலாக வந்து ஒரு நாலு தாயக்கட்டை எடுத்து கொடுத்து இருந்தாப்பா இது நீ விளையாண்டு விளையாண்டு ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. இதை விளையாடுறதா தான் நான் வீட்டிலே விளையாடுவேன், ஏன் வந்து உங்ககிட்ட கேட்கணும், சூப்பர் பவர் வேணும் இருக்கிறார். இதை நீ விளையாண்டு விளையாண்டினா வந்து உனக்கு வந்து தானாவே வந்து சூப்பர் பவர் கிடைக்கும் அப்படிங்கிற சொல்லிக்கிறாரு. இவர் வந்து வாரக்கணக்கில் விளையாடுறாரு, மாச கணக்கில் விளையாடுறாரு, வருஷ கணக்கில் விளையாடுறாரு, ஒண்ணுமே புரியல. அப்படிங்கும் போது விளையாண்டுட்டு இருக்கும் போது வந்து ஒரு நாள் வந்து எதிர்நாட்டவர் வந்து தன்னோட நாட்டை தாக்க வராங்க. அதுதான் வந்து இவருக்கு அப்படியே அள்ளி விட்டுருச்சு. அப்படிங்கும் போது தான் டிங் அப்படிங்கிற மாதிரி மண்டையில் ஒரு பல்ப் எரிஞ்சிருக்கு. சிப்பாய்களாம் வந்து அலர்ட் பண்ணி நீ இங்க போங்க, நீ இந்த மலை பிடிச்சிக்கீங்க, நீ அந்த மலை பிடிச்சிக்கீங்க அப்படிங்கும் போது எல்லாரையும் செப்பரேட்டா பண்ணும் போது அந்த போரை வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சித்தர் போய்க்கிறாரு. இந்த விளையாட்டு சாதாரணமான விளையாட்டு இல்லை, இது வந்து ராஜதந்திரம் உள்ள விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்மளோட முன்னோர்கள் அதாவது நம்மளோட தமிழர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சின்ன ஒரு விஷயமா ஆரம்பிச்சிருப்பாங்க, ஆனால் மிகப்பெரிய விஷயமா உருவெடுத்திருக்கும். நெத்தியில பொட்டு வைக்கிறதாகட்டும், காலில் கொலுசு போறதாகட்டும், காலில் மெட்டி போறதாகட்டும், எல்லாமே வந்து ஒரு சயின்டிஃபிக்காக தான் சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கு விடுமுறை நாட்களில் வந்து ஃபோனை கொடுத்து நீங்கள் வந்து அங்கே போய் விளையாடுங்க, கேம் விளையாடுங்க, பப்ஜி விளையாடுங்க, ஃப்ரீ ஃபயர் விளையாடுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா வந்து நாலு கட்டையை கொடுத்து இருந்தாங்க போய் நீங்கள் தாயம் விளையாடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவனோட அறிவு திறன் வந்து மேம்படும், ஆற்றலும் கூடும். நன்றி.